கரூர் மாவட்டத்தின் அடையாளங்களில் ஒன்றான வெற்றிலை விவசாயம் பல்வேறு காரணங்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே வெற்றிலை விவசாயத்தை காப்பாற்ற தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுக்கிறார்கள். மங்கள பொருளாகவும் மருத்துவ குணம் கொண்டதாகவும் அறியப்படும் வெற்றிலை கரூர் மாவட்டத்தில் அதிகமாக பயிரிடப்படுகிறது. வேளாயுதம்பாளையம், புகழூர், ஞானப்பரப்பு, மாயனூர், லாலாப்பேட்டை, குளித்தலை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் வெற்றிலை சாகுபடி செய்யப்படுகிறது. வழக்கமாக நல்ல மகசூல் தரும் வெற்றிலை நோய் உள்ளிட்ட காரணங்களால் கடந்த சில ஆண்டுகளாக போதிய விளைச்சல் இல்லாமல் இருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். வெற்றிலை விவசாயத்தை நம்பி இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியான சூழ்நிலையில் இருக்கு. காரணம், வெற்றிலை விவசாயம் நாளுக்கு நாள் தேஞ்சு போய்கிட்டு இருக்குது. காரணம் என்னென்னா, முதல் பிரச்சனை தண்ணி, ரெண்டாவது பூச்சி பூஞ்சன நோய்கள். கற்பூரம், வெள்ளைச்சக்கை, பச்சை கொடி, இளங்கால் உள்பட பல ரகங்களில் பயிரிடப்பட்டுள்ள வெற்றிலை கொடிக்கால் இந்த ஆண்டு வாடல், மங்கு, செவட்டை, வீரியம்புழு உள்ளிட்ட பல்வேறு நோய்களின் தாக்குதலுக்கு ஆளாகியுள்ளது. இதனால் தரமான வெற்றிலை விளையாமல் போதிய விலையும் கிடைக்கவில்லை. நோய்களை கட்டுப்படுத்த வேளாண் துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதே விவசாயிகளின் வேதனை குரலாக உள்ளது. இந்த வேக்காடு ஏகப்பட்ட நோய் வந்து பூச்சினால் ஏகப்பட்ட நோய் தாக்கி இந்த வருஷமும் சரியில்லை. குறிப்பாக தண்ணி வந்து பற்றாக்குறையினால் பயிர்கள் அதிக சேதமாயிருக்குது. இந்த வருஷமும் தொடர்ந்து இதே நிலைமையை நீடிச்சுக்கிட்டு இருந்தால் எங்கள் வாழ்வாதாரமே பாதிக்கும். கடந்த ஆண்டு விற்பனை செய்யப்பட்ட விலையில் பாதி அளவே கிடைப்பதால் வெற்றிலை விவசாயத்தையே கைவிடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். இந்த வருஷம் விவசாயம் வந்து தண்ணி இல்லாதனால ரொம்ப நாங்கள் சிரமப்படுறோம். இப்போ கூலிக்கு தான் வந்து செஞ்சிட்ருக்குறோம். இப்போ தண்ணி இல்லாதனால நாங்கள் பாதி நாள் வேலை இல்லாத இருக்கிறோம். அதனால் இந்த கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு ஏதாவது பார்த்து சலுகை செய்யணும். வெற்றிலை விவசாயத்தை பாதுகாக்க வேளாண் துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் வேண்டுகோளாக உள்ளது.